இப்பொழுது நான் வழங்கும் செய்தியின் தலைப்பு எரிச்சல் அடைதலும் ஏமாற்றம் அடைதலும். பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம், அது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கு, அது எனக்கு ஏமாற்றமாக இருக்குது, நான் ரொம்ப எரிச்சலாக இருக்கேன், ரொம்ப ஏமாற்றமாக இருக்கேன். இது நமது தினசரி அனுபவம் இல்லை என்ற நிலைமைக்கு நாம் முன்னேற வேண்டும். எரிச்சலோடும் ஏமாற்றத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனின் நோக்கம் இல்லை. என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொன்னார். விரக்தியை அனுமதிப்பது இல்லை என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும். அநேகரோட பதில் இதுதான், அது என்னால் முடியலையே, நான் சோர்ந்து போனால் நான் விரக்தி அடைகிறேன். இயேசுவின் வார்த்தைகளை சொல்லும்போது அதை நாம் வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் எரிச்சல் அடைவதை, ஏமாற்றம் அடைவதை கைவிடுமாறு இயேசு நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். யோவான் 14:27, சமாதானத்தை விட்டு செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலகம் கொடுக்கும் விதமாக அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, பயப்படாமலும் இருப்பதாக. அந்த வசனத்தில் அவர் நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்கிறபடியான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்கிறார். எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் போது நாம் சமாதானமாக இருப்பதை உலக ரீதியான சமாதானம் என்று கூறலாம். ஆனால் இயேசு நமக்கு தருவது முற்றிலும் மாறுபட்ட தரமுள்ள சமாதானம். அது அறிவுக்கு எட்டாத சமாதானம். நாம் விரக்தி அடைவதற்கு இயற்கை காரணம் இருந்தாலும் அதையை மீறி நாம் சமாதானமாக இருக்கலாம். அந்த அற்புதமான சமாதானம் நமக்கு தேவை அல்லவா? அதோடு கூட அவர் நமக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், உங்கள் இருதயம் சற்றும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. குறிப்பாக கடந்த 4-5 ஆண்டுகளிலே நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இப்பொழுது நாம் இருக்கிற நிலைமைக்கு நாம் பொறுப்பேற்காவிட்டால் ஒருபோதும் நாம் எந்த கட்டில் இருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது. நாம் எப்போதும் சொல்வதோ குறை குறை குறை. அந்த குறை கூறும் விளையாட்டு ஏதெனில் துவங்கி ஆபிரகாம் வழியாக சென்று இன்றும் தொடர்கிறது. எதுவுமே நம் குற்றமில்லை என்கிறோம், அப்பழியை நம் இளம்பருவத்தின் மீது சுமத்துகிறோம். நாம் கல்வி கற்காததை காரணம் காட்டுகிறோம். நமது தேசத்தை கூட குறை சொல்லுகிறோம். எனக்கு கோவம் வரதை கட்டுப்படுத்தவே முடியல, நான் ரொம்ப கோவக்காரி, நான் இது இல்லை அது இல்லை வேறு எதுவுமே இல்லை என்று கூட சொல்லலாம். பலாத்காரம் செய்யப்பட்டேன், நான் அப்படி இல்லை இப்படி, இவ்வாறு கூறுவதில் உண்மை இருக்கலாம். நாம் இருக்கிற நிலைமைக்கு காரணமான பல காரியங்கள் நம்முடைய கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம். ஆனாலும் நமது கடந்த கால நிகழ்ச்சிகளை காரணம் காட்டிவிட்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் வளர்ந்தேன். அப்போது என்னிடம் சமாதானமும் நிலையான போக்கும் இருக்கவில்லை. பிறர் நம்ம என்ன செய்ய போகிறார்கள் என்றும் தெரியாது. அதிகப்படியான கோபம், ஏமாற்றம், குடிப்பழக்கம், பலாத்காரம், விரக்தி, கூச்சல், திட்டுதல், வேகப்படுதல், உளறுதல், சண்டை என்று பல. அது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அல்ல, நிலையற்றது. எனவே சமாதானத்தை பற்றி நான் அறிய தொடங்கிய போது வேத வசனத்தின் மூலம் மட்டுமல்லாமல் அது என்னுடைய கணவருடைய வாழ்க்கையிலும் பல ஆண்டுகளாக கவனித்தேன். நாங்கள் இருவரும் கிறிஸ்தவர்கள் தான், இருந்தாலும் எனக்கு தெரியாத விதத்தில் அவர் சமாதானமாயிருக்கிறார். ஒரு பிரச்சனையின் காரணமாக நான் விரக்தி அடைந்து 2-3-4 நாட்கள், சில நேரம் 2 அல்லது 3 வாரங்கள் அப்படியே இருப்பேன். ஆனாலும் தேவ் மாற்றமில்லாமல் இருப்பார் எப்போதும் போல் சமாதானத்துடன். அது எப்படி தெரியுமா? எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நான் விரக்தி அடைந்திருப்பேன், அவர் கொஞ்சமும் கலக்கம் இல்லாமல் இருப்பார். ஆனால் இருவருக்கும் கிடைத்தது ஒரே பதில். எனவே பல ஆண்டுகள் கழித்து ஒன்றை நான் புரிந்து கொண்டேன், நான் என்ன செய்கிறேன், கவலைப்படுவதால் எனக்கு என்ன பலன்? சில நேரம் நாம் நிதானமாக நம்மை கேட்க வேண்டும், இதனால் எனக்கு என்ன பலன், இது என் கவலையை தீர்க்குமா? அப்படியே கவலைப்படுவதால் எனக்கு என்ன லாபம்? தலைவலி, முதுகுவலி, கழுத்து வலி, குடல் புண் எனக்கு தொந்தரவாக உள்ளது. மேலும் சொல்லக்கூடாத சில விஷயங்களை நான் பிறரிடம் சொல்லிவிடுவேன். எனவே என்னுடைய உறவுகளில் பாதிப்பு ஏற்படுகிறது. அது எனக்கு நல்லதை செய்வதில்லை. உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத விஷயங்களை நிறுத்திவிட எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? இப்போதைக்கு அவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தால் போதும். என் செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். நான் பொறுப்பேற்க ஒப்புக்கொண்டு நான் செய்ய முற்பட்டால் தேவன் எனக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்று கூறினேன். தேவன் யாருக்கும்
உங்களுக்கும் கூட எதிலும் உதவுவார். புரிகிறதா? யாரும் எவரும் பெறுவதை நீங்களும் பெறலாம். ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல. ஒருவருக்கு விடுதலை என்பாரானால் எல்லோருக்குமே அதையே வாக்கு கொடுக்கிறார். ஒருவருக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணினால் அதையே எல்லோருக்கும் தருகிறார். தேவனின் வார்த்தையை நம் வாழ்வில் அர்த்தமாக கொண்டு விட்டால் நாம் முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த சத்தியம் எல்லோருக்குமானது. அதே சமயம் தேவன் சொல்லுகிறார், அவரது சத்தியம் அவர் வார்த்தையை ஒப்புக்கொள்ளுவோருக்கு கிடைக்கும். யார் ஒப்புக்கொண்டாலும் உண்மை, அந்த யாரில் நாமும் இருக்கிறோம், நாம் அதற்கு பொருத்தமானவர்கள். அதே சமயம் நம்மில் பலர் அதை விருப்பத்துடன் செய்ய மாட்டோம். சில சமயம் நாம் அதை கேட்பதற்கு விரும்புகிறோம், ஆனால் மனமில்லாமல் வீட்டுக்கு போனவுடன் நாம் அதை செய்ய முடியும், 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 செய்ய முடியும். சாத்தானை நம்மை விட்டு விரட்டினால் மட்டுமே செய்ய முடியும். இந்த இடத்தில் இருக்கும் யாராவது சாத்தான் தொடர்ந்து இருப்பதை அறிந்துள்ளீர்களா? அவன் உங்களிடம் ஒரு வழியில் வர முடியாத போது இன்னொரு வழியில் வருவான். உங்களை தொந்தரவு செய்ய முடியும் வரை அவன் அதை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் நமக்கு ஒரே மாதிரியான நிலைப்பாடு தேவை. நமது வழி ஒன்றாக இருக்க வேண்டும். பின்னர் சொல்ல வேண்டும், சாத்தானே, எஞ்சியுள்ள என் வாழ்க்கையில் உன்னை நான் துக்கப்படுத்தப் போகிறேன். என்னை தொந்தரவு செய்ததற்காக நீ வருந்த போகிறாய். ஏனென்றால் எஞ்சியுள்ள என் வாழ்க்கையில் பிறருக்கு நான் உதவப் போகிறேன். நீ என்னுடைய சமாதானத்தை திருட முடியாது. நீங்கள் விரக்தி அடைவதை நிறுத்துங்கள். நீங்கள் ஆத்திரப்படுவதையும் உபத்திரவப்படுவதையும் கைவிடுங்கள். நீங்கள் அனுமதிக்கக்கூடாதவை பயம், அச்சுறுத்தல், கோழைத்தனம், சமாதானமின்மை. நான் விசுவாசிப்பதெல்லாம் நாம் எரிச்சல் அடைவதையும் ஏமாற்றம் அடைவதையும் அனுமதிக்கக்கூடாது. இதை பற்றி இப்போது யோசிக்கிறேன். ஏனென்றால் கடந்த ஆண்டிற்கு முன்பாக அதை பற்றி நான் சிந்திக்கவில்லை. அப்போதெல்லாம் நான் கூறுவேன், அது என்னை எரிச்சல் ஊட்டியது. அப்படித்தான், அப்படித்தான், ஆமாம், அப்படித்தான், எரிச்சல் ஊட்டியது. ஏன் தெரியுமா? அது பற்றி உலகம் நினைப்பது எனக்கு 100% தெரியாது. அதை பற்றி நான் அறிய வேண்டும். என்னுடைய வாழ்வில் குறிப்பாக எரிச்சல் அடைவது பற்றி நான் ஆராய வேண்டும். ஏனென்றால் ஒருவர் ஒரு காரியத்தை எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற குறிக்கோள் எனக்கு உண்டு. அதை எப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பிறருக்கு நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கு சரியாகப்பட்டாலும் அவர்கள் அதை செய்யாத போது அது எனக்கு எரிச்சல் தருகிறது. உங்களில் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து எரிச்சல் ஏமாற்றம் பற்றி யோசிக்கப் போகிறீர்கள்? அதில் நாம் இணைந்து செயல்படுவோம், சரிதானே? நாம் விரக்தி அடையக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நாம் விரக்தி அடையக்கூடாது. ஒரு காரணத்திற்காக தேவன் நிதானித்திருக்கின்றார். நாம் எல்லோரும் அதை சொல்லலாம். உங்களுக்கு நான் சொல்வேன், தேவன் நிதானித்திருப்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் சொல்லலாம், ஆமாம், ஆமேன் சகோதரியே, தேவன் நிதானித்திருக்கிறார். ஆமாம், அதை நாம் விசுவாசித்தால் நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? ஒரு விஷயம், தேவன் நிதானித்திருப்பதை உண்மையில் நாம் விசுவாசித்தால் எதற்காக நாம் விரக்தி அடைய வேண்டும்? நாம் எதற்காக பயத்துடன் வாழ வேண்டும்? நாம் சமாதானமான வாழ்க்கையை வாழ தயாராக இருக்க வேண்டும். யாத்திராகமம் 14:11 தொடக்கத்தில், யாத்திராகமம் 14:11, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்ததென்ன? பாருங்கள், குற்றஞ்சாட்டுதல் தொடர்கிறது. அவர்கள்தான் தங்களை விடுவிக்கும்படி தேவனிடத்தில் கேட்டார்கள். ஆனால் விடுவிக்கிறவனை அனுப்பிய போதோ தங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்ட உடனே மோசேயை குற்றம் சாட்டுகிறார்கள், எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தாய்? மன்னியுங்கள், நீங்கள் போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். நாங்கள் எகிப்தில் சொல்லவில்லையா எங்களை விட்டுவிடு? நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்கிறோம். இந்த வனாந்திரத்தில் சாவதை காட்டிலும் எகிப்தியருக்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமாயிருக்கும். கவனியுங்கள், உங்களுக்கு கோபம் வந்தவுடனே முதலாவதாக மற்றவர்களை குற்றப்படுத்துகிறீர்கள். மோசே மக்களிடம் சொன்னார், பயப்பட வேண்டாம், உறுதியாக இருந்து, உறுதி, நம்பிக்கை, சோர்வின்மையுடன் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் விடுதலையை இன்று பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள்.
வசனம் 14, இதை நேசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக போர் செய்வார். அது அவருடைய வேலை. கர்த்தர் உங்களுக்காக போர் செய்தாலும் அதில் உங்களுக்கும் பங்கிருக்கிறது. தேவனுக்கு ஒரு பங்கு, நமக்கு ஒரு பங்கு. நான் உங்களுக்காக போர் செய்வேன், ஆனால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கிறார். நீங்கள் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருங்கள் என்கிறார். அதன் பொருள் என்ன? தேவன் நமக்காக போரிட வேண்டுமானால் நாம் சும்மா இருக்க வேண்டும். நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவரது உதவி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதற்கான ஒரு நிபந்தனையை அவர் வழங்கியுள்ளார். அது என்ன தெரியுமா? அவரை விசுவாசிக்க வேண்டும். விரக்தி அடைதல் விசுவாசமாகாது, எரிச்சல் அடைதல் விசுவாசமாகாது, ஏமாற்றம் அடைதல் விசுவாசமாகாது, பயப்படுதல் விசுவாசமாகாது, அச்சுறுத்தப்படுவதும் விசுவாசமாகாது, கவலைப்படுதலும் விசுவாசமாகாது. ஏனென்றால் எபிரேயர் 4 வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். எனவே விசுவாசம் பற்றிய ஒரு பரீட்சையை நாம் மேற்கொள்ளும் போது உண்மை உள்ளவராக அதை தொடங்க வேண்டும். மாறாக நாம் கவலைப்பட்டால் நாம் சொல்லக்கூடும், நான் தேவனை விசுவாசிக்கவில்லை. ஒவ்வொரு முறை நாம் எரிச்சல் ஏமாற்றம் அடையும் போது நாம் சொல்லுவோம், விசுவாசத்தை விட்டு நான் விலகி இப்பொழுது மாம்சத்தில் வாழ்கிறேன். இருக்கட்டும், இது நன்மைக்குத்தான். இன்று நாம் சில பொறுப்புகளை ஏற்க வேண்டும். இதை சொல்லுங்கள், நான் எரிச்சல் அடைய தேவையில்லை, நான் ஏமாற்றம் அடைய தேவையில்லை, நான் அமைதியாக இருப்பேன், என் சமாதானத்தை தாங்குவேன். விசுவாசிகளின் வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான சவால், கடினமான நேரங்களிலும் நாம் அமைதியாக இருப்பதாகும். நான் விசுவாசிப்பதெல்லாம் இந்த உறுதியை நாம் வெளிப்படுத்துவதே தொல்லை மிக்க இந்த உலகின் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். அதை மீண்டும் சொல்கிறேன், நான் விசுவாசிப்பதெல்லாம் இந்த உறுதியை நாம் வெளிப்படுத்துவதே தொல்லை மிக்க இந்த உலகின் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். அதை பற்றி யோசியுங்கள், சிறிது யோசியுங்கள். உங்களுடைய வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் அதிர்ச்சியும் விரக்தியும் கவலையும் கொள்ளும்போது நீங்கள் மட்டும் சமாதானத்தோடு உள்ளீர்கள். தேவன் நிதானித்திருக்கிறார், அவர் நம்மை பாதுகாப்பார். இந்த வேலையை நாம் இழக்க நேரிட்டாலும் வேறு நல்ல வேலையை அவர் தருவார். முதலில் பிறர் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டலாம், அது உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கலாம். உங்களை அவர்கள் நையாண்டி கூட செய்வார்கள், அதையும் இதையும் செய்ய முற்படலாம். ஏன் தெரியுமா? உறுதி ஒன்றே போரில் வெற்றியை தரும். அதில் நீங்கள் நீடித்திருக்கும் பொழுது, நீங்கள் பாதுகாப்பில்லாத கணவனாக இருந்தாலும் பாதுகாப்பில்லாத மனைவி பிள்ளைகளானாலும், சாத்தான் உங்களை நோக்கி சொல்லுவான், சாக்கடையில் இறங்கும்படியாகவும் உங்களை நையாண்டி செய்யும் உறவினரை உதாசீனம் செய்யும்படியாகவும். ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் பிள்ளை. விஷயத்திற்கு வருவோம், நீங்கள் ஒரே நிலையில் இருந்தால், அமைதியாக அப்படியே இருந்தால், சமாதானத்தை தாங்கி அன்பில் பிரவேசித்தால், இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் எப்போதும் நீங்கள் இயேசுவை போல் இருங்கள். ஆம், இந்த காரியத்தை நாம் செய்யலாம். இதை நாம் செய்யும் பொழுது சாத்தான் நம்மை திசை மாற்ற முற்படுவான். இன்று நான் சொல்லும் செய்தியில் இதை பற்றியும் சாத்தான் நமக்கு தரக்கூடிய தொல்லைகள் பற்றியும் சொல்லப் போகின்றேன். சாத்தான் இந்த நேரத்தில் நமக்கு செய்யக்கூடிய 80% உதவி என்னவென்றால், நம் பார்வையை திசை மாற்றுவதுதான். உண்மை, உங்கள் பார்வையை அவன் திசை மாற்ற காரணமே, நீங்கள் சரியானதை பார்த்தால் தேவனின் சித்தத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றி விடுவீர்கள். தவறாக ஜெபிக்கிறோம், எல்லாவற்றிலுமாக விடுபட நாம் என்ன ஜெபிப்போம்? தேவனே, அதை விளக்குங்கள், இனிமேல் இதை நான் செய்ய போவது இல்லை, இனிமேல் இதை நான் சொல்ல போவது இல்லை. கொலோசேயர் 3:12, பவுல் அப்போஸ்தலர் மக்களுக்காக ஜெபித்த போது அவர்களுக்கு சம்பவிக்கிற எல்லாவற்றையும் உறுதியாக சகிக்க வேண்டும் என்று ஜெபித்தார். கவனியங்கள், இவ்விதமாக அல்ல, ஓ தேவனே இதிலிருந்து அவர்களை காப்பாற்றும், தேவனே இதிலிருந்து அவர்களை விடுவித்தாக வேண்டும், ஏனென்றால் இந்த சிறு பிள்ளைகள் இதை இனிமேல் தாங்க மாட்டார்கள். இல்லை, நாம் தேவனுடைய ஆவியால் நிறைந்துள்ளோம். கிறிஸ்துவை உயிருடன் எழுப்பின அதே ஆவி நமக்குள் இருந்தால் அது நம்முடைய சாவுக்கு ஏதுவான உடல்களையும் உயிர்ப்பிக்கும். எல்லாவற்றையும் இயேசுவின் நிமித்தம் செய்பவன், அவர் என்னை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெற்றியடைய என்னை வழி நடத்துவார். நாம் வெற்றி வீரர்களிலும் மேலானவர்கள். நம் குறைகளை எல்லாம் திருச்சபையில் சொல்லி முறையிடுவோம். அதற்குரிய பலன்கள் நம் வீட்டிலே நடுநிசி நேரத்திலும் கூட நிகழாவிட்டால் அதனால் நமக்கு என்ன பலன்? நம் ஜெபம் மேலும் தொடர வேண்டும்.
அந்த ஜபம் எல்லா பிரச்சனையில் இருந்தும் நம்மை விளக்குவதற்காக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் அதிகம் கேட்டால் நம் பெருவாரியான ஜபங்களுக்கு விடை கிடைக்காமல் போகிறது. எனவே தேவன் நமக்கு விடையளிக்கத்தக்கவைகளுக்காக ஜபிக்க வேண்டும். ஆம் தேவனே, நான் வேண்டாத வழியில் போக மாட்டேன். என்னுடைய விருப்பம் எல்லாம் என் பிரச்சனைகள் இருந்து என்னை விடுவியும். நீங்கள் வேறு திட்டம் வைத்திருந்தால் அதை தாங்குகின்ற சக்தியை எமக்கு கொடும். எனவே சோதனைகளின் மத்தியிலும் என்னால் சமாதானமாக இருக்க முடியும். நமது திட்டம் நீண்டகால திட்டமாக இருக்க வேண்டும். என் வாழ்வில் எல்லா நாட்களிலும் எல்லாமே நான் நினைத்தபடி இருக்காது என்பதை அறிவேன். அந்த சூழ்நிலையிலும் நான் அமைதியாக இருக்க வேண்டும். கொலோசேயர் 3 சொல்கிறது, உங்கள் மனதை ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துங்கள். நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நான் சந்திக்கும் எல்லா காரியங்களும் என்னை விரக்தி அடைய செய்ய போவதில்லை. நான் சமாதானத்தோடே இருப்பேன். ஏனென்றால் தேவன் நிதானித்திருக்கிறார். கொலோசேயர் 1:11 சொல்கிறது, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எனவே பவுல் அதனோடு சேர்க்கிறார், ஆனால் குறைக்கவில்லை, வருவன எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்கும்படி ஜெபித்தார். ஆனால் அவர் கூறுகிறார், இது தொடரும் போது நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். இது ஏன் மிக முக்கியம்? ஏனென்றால் தேவனின் மகிழ்ச்சியே நமது பலம். சாத்தான் உங்கள் காரியங்களுக்கு பின்னால் இல்லை, அவனுக்கு தேவை உங்கள் மகிழ்ச்சி. அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வைத்துள்ள காரை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அவனுக்கு உங்கள் கார் தேவையில்லை, ஆனால் உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்க வேண்டும். உங்கள் மகிழ்ச்சியை அவன் அபகரிக்கும் நோக்கமே. அதை நீங்கள் இழக்கும் போது தத்தளிக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை இவ்வாறு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி வேறு விதமாகவும் நினைக்கலாம். ஆனால் உங்களிடம் சமாதானம் இல்லை என்றால் வாழ்க்கை என்பதே அர்த்தமற்றதாகி விடுகிறது. எனக்கு நிம்மதி இல்லாவிட்டால் பரலோகத்திற்கே சென்று விடுவேன். ஏனென்றால் என் வாழ்க்கையின் பெரும்பகுதியை சமாதானமே இல்லாமல் விரக்தியோடும் துன்பத்தோடும் கழித்துள்ளேன். அந்த ஒரு வாழ்க்கையை பல ஆண்டுகளாக நான் வாழ்ந்துள்ளேன். அதைத்தான் சொல்கிறேன், இப்போது சமாதானத்தோடு தேவனிடம் உள்ளேன். எனக்குள் சமாதானம் உள்ளது. என் வாழ்வில் எல்லோரிடமும் சமாதானத்தோடு நான் இருந்து வருகிறேன். ஆமென். அதில் சிலவற்றை இன்றும் நான் ஆராய்கிறேன். பவுல் கூறுகிறார், அது உங்களை கோபப்படுத்த வேண்டாம், அதனால் வருத்தப்படவும் வேண்டாம். 2 தீமோத்தேயு 4:5 தன் ஊழியத்தை துவங்கிய தீமோத்தேயுவிடம் பவுல் சொன்னார், இப்பொழுது அமைதியாக பொறுமையாக உறுதியாக இரு. விரிவாக்க வேதம் இப்படி கூறுகிறது, அமைதியாக பொறுமையாக உறுதியாக நிலையாக இரு. எல்லா துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு சுவிசேஷருடைய வேலையை செய். உன்னுடைய ஊழியத்தின் பொறுப்புகளை நிறைவேற்று. வேறு விதமாக சொன்னால், உன்னுடைய பிரச்சனைகளை கவனிக்காமல் ஊழியத்தை கவனி என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறினார். உங்கள் வாழ்வில் தேவனின் அழைப்பை பற்றி உங்களில் எவ்வளவு பேர் தெரிந்து வைத்துள்ளீர்கள்? அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? நான் எல்லோரையும் நினைக்கவில்லை, உங்கள் கைகளை உயர்த்துங்கள், அது போதும். ஒரு சமயத்தில் நம் வாழ்நாளில் நாம் ஒருவரை ஒருவர் அறியாத போது நீங்கள் ஏமாற்றமடைய தேவையில்லை. அதை எப்படி அறிவது என்று கேட்கலாம். சில நேரம் நீங்கள் ஒருபடி முன்னேறி அது என்னவென்று அறிய வேண்டும். ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க முயன்று அதை பற்றி அறியும் போது அது விந்தையாக இருக்கும். நர்சரி படிக்கும் போது நான் அபிஷேகிக்கப்படாதே அறிவதற்கு நான் நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அது எனக்கும் தெரியும், குழந்தைகளுக்கும் தெரியும். நான் முயற்சித்தேன், சில காலம் தெரு ஊழியம் செய்தேன், அதை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டேன். ஆனால் அதுவே என் முடிவாக இல்லை. நண்பர்களே, நான் போதிக்க தொடங்கிய போது நான் மிக சந்தோஷப்பட்டேன். அதில் அபிஷேகம் இருந்தது, அதில் கலவரம் இல்லை. போதிக்கும் போது நான் சந்தோஷமாக உள்ளேன், முழுமையான மகிழ்ச்சி. அது உயிரோட்டம் உள்ளது, மிகவும் உறுதியாக, மிக வல்லமையாக. இதை பற்றி நான் குறிப்பிடும் பொழுது எனது அழைப்பு மற்றும் அதற்கான காரணம் என்னவென்பதையும் சொல்ல வேண்டும். உங்கள் வாழ்வின் நிமித்தம் உள்ள தேவனின் சித்தத்தை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நபராக ஆக்கப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்வில் தேவ சித்தம் என்ன என்பதை அறியும் போது உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். இயேசு தான் எதற்கு அனுப்பப்பட்டோம் என்பதை அறிந்திருந்தார். அவருக்கு தெரியும், தனக்குரிய வழியை அறிந்திருந்ததால் அதிலே நிலை பெற்றிருந்தார். மார்க்கு 5:21 இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்போது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அந்த ஜனங்கள் அவரை திக்குமுக்காடச் செய்தனர்.
இது குறித்து மனதளவில் ஒரு வரைபடம் கொடுக்க விரும்புகிறேன். இயேசு யவீரு வேண்டிக் கொண்டபடி அவர் மகளின் வியாதியை சொஸ்தப்படுத்த ஆண்டவரின் சித்தத்தினால் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஏறக்குறைய அவர் மிகவும் திக்குமுக்காடி போனார். அப்பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிகம் வருத்தப்பட்டாள். அங்கேயோ அநேக ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நிமிடத்திலே கவனிகள் அந்த ஒரு ஸ்திரீயின் மீது இயேசு கவனம் செலுத்தினார். அங்கு எவ்வளவு ஜனங்கள் அவரை தங்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யாருக்கு உண்மையான உதவி தேவை என்பதை இயேசு அறிந்திருந்தார். யாரெல்லாம் பிசாசால் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்பதையும் அறிவார். இதை எல்லோரும் கவனிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை எது கட்டி வைத்திருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்களா? உங்களை சுற்றி எப்போதும் யாராவது வீணாக இருந்தால் அவர்களை விட்டு அகன்று விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்வை நீங்கள் தொடங்கிட சரியான வழி, அதை தேவனிடமிருந்து தொடங்க வேண்டும். அவர் வார்த்தையில் தொடங்க வேண்டும், அவர் ஜெபத்தில் தொடங்க வேண்டும். பல ஆண்டுகளாக இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். தேவனின் வார்த்தைப்படி இருப்பதை நாள்தோறும் உறுதி செய்யுங்கள், நாள்தோறும் ஜெபியுங்கள். அது ஏன் தெரியுமா? அதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதற்கான ஒரு சிறிய யுக்தியை தருகிறேன். உங்களது அட்டவணைப்படி தேவனை அணுகாதீர்கள். அவரை சுற்றி உங்கள் அட்டவணையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த போராட்டத்தை பல வருடங்களாக நடத்தியுள்ளேன். உங்களில் பலரும் இப்போது அந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம். வேத வசனத்தை படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் நமது பரிசுத்தத்திற்கு உணவு தேவனின் வார்த்தையே. நாம் வழக்கமாக உணவை உட்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குவது போல தேவனின் வார்த்தையை உட்கொள்ள நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான உணவை உட்கொள்வதன் மூலம் நமது பிரச்சனைகளை மிகுந்த சக்தியோடு எதிர்கொள்ள முடியும். தேவனுக்காக நம் நேரத்தை ஒதுக்கி அவரை நாம் கௌரவிக்க வேண்டும். நம் ஒவ்வொரு சூழ்நிலைக்காகவும் அவரிடம் ஜெபிப்பதன் மூலம் அவரை கௌரவப்படுத்த வேண்டும். இந்த முயற்சியில் நான் பொருத்தமாய் இருப்பேன். பின்னர் தேவன் ஒரு நாள் என்னிடம் பேசுவதை உணர்வேன். அவர் சொல்வார், உனது அட்டவணையில் என்னை பொருத்தாதே, என்னை சுற்றியே உனது அட்டவணையை பொறுத்து. பின்னர் எல்லாம் சரியாக நடக்கும். உங்களது அன்றாட வாழ்வில் தேவனுக்கு முதலிடம் தாருங்கள். அது நிச்சயமாக எல்லா நாளிலும் சரியானபடி நீங்கள் செல்வதற்கு ஏதுவாகுங்கள்.